நிர்மலா சுரேஷ் அவர்கள் இயேசு மாக்காவியம் எழுதிய ஒரு ஆசிரியர். ஆகவே அவருடைய வார்த்தைகளை அடிக்கடி அவ்வப்பொழுது என்னுடைய மறையுறையில் பயன்படுத்துவேன். ஆகவே அவருடைய பிள்ளைகள் கனடாவில் இருக்கிறார்கள். இவர் இங்கு சென்னையில் இன்று காலமானார் என்று அவருடைய நண்பர்கள் எனக்கு தெரிவித்தார்கள். ஆகவே அவருக்கு அவருடைய படத்தை ஃபேஸ்புக்கிலிருந்து எடுத்து இங்கே போட்டு அவருக்காக இந்த திருப்பலியை அர்ப்பணிக்கின்றோம், ஒப்பு கொடுக்கின்றோம். ஆதரிக்கும் இறைவா, இவ்வுலகின் வரலாற்று நிகழ்ச்சிகளை உம்முடைய திருவுளத்திற்கேற்ப ஒழுங்குபடுத்தி அவை நீதியிலும் அமைதியிலும் நடந்தேற செய்தருளும். இன்று வழிபாட்டிற்காக கூடியிருக்கும் இச்சிறு மந்தைக்கு அமைதியும் அர்ப்பணத்தையும் மகிழ்ச்சியும் தந்தருளும். உம்மோடு பரிசுத்தாவின் ஐக்கியத்தில் இறைவனாக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ரபுனி, லெட் மீ சி, மார்க் 10:51. ரபுனி, நான் பார்வை பெற வேண்டும். இயேசு அன்பார்ந்த சகோதர சகோதரே, அன்பார்ந்த தொலைக்காட்சி நேயர்களே, சீயிங் இஸ் பிலீவிங், பிலீவிங் இஸ் சீயிங், ஹேவிங் சீன் இஸ் ஃபாலோயிங் ஹிம். இப்போ இந்த பார்த்திமேயுவை கொஞ்சம் பார்ப்போம். பார்த்திமேயு பிறவி குருடன், நிச்சயமாக இயேசுவை பார்த்துருக்க முடியாது, வாய்ப்பே இல்லை. ஆனால் இயேசுவை பற்றி கேள்விப்பட்டு இருக்கிறான். ஒவ்வொருவர் இவன் எங்கெல்லாம் கும்பல் இருக்குதோ அங்கே தானே போய் பிச்சை கேட்பான். அப்போ என்ன கும்பல் எல்லாம் இயேசுக்கிட்ட போகிறாங்க, இயேசு போதிக்கிறார், கொள்கிறார், அப்படி பண்ணுறார், இப்படி பண்ணுறார் எல்லாம் கேட்டதுனால இவனுக்கு அந்த இயேசுவை பார்க்க வேண்டும், இயேசுவோடு எப்படியாவது போய் அவர் காலடியில் விழ வேண்டும் என்று ஒரு எண்ணம் உள்ளே இருந்தது. நல்ல எண்ணங்கள் நல்ல விளைவை கொடுக்கும். ஆகவே மனம் போல வாழ்வுன்னு சொல்லுவாங்க. நல்ல மனம் இருந்தால் இவன் இயேசுவை காண வேண்டும் என்ற வாய்ப்பை தேடிக்கொண்டிருந்தான். எப்படியாவது இயேசுவை பார்க்க முடியாதான். அப்போ அந்த கும்பல் பார்க்குறான், என்ன சத்தம், என்ன கும்பல், இயேசு இந்த பக்கம் போகிறார். இந்த வழக்கமாக அந்த சுற்றி இருக்காங்க இல்லையா, அல்லக்கைகள்னு சொல்லுவாங்க, அவங்க தான் ரொம்ப இது பண்ணுவாங்க, அடக்குவாங்க, சத்தப்படாதா அப்படின்னு அடக்குறாங்க. இவன் சத்தம் போடுறான், ராபுனி நான் பார்வை பெற வேண்டும் அப்படின்னு சத்தமாக கூப்பிட்றான். இவங்க அடக்கணும்னு இவன் என்ன பண்ணுறான், அடங்கி போகல, இன்னும் சத்தமாக கத்தினான். நற்செய்தி சொல்லுது பார்த்தீங்களா, அதான் வேணும் நமக்கு. வழக்கமாக நம்ம அடங்கி போயிடுவோம், எல்லாம் சத்தம் போடுறாங்களே, அடிப்பான குறைப்பாங்க. இவன் இன்னும் அதிகமாக இயேசுவனுடைய கவனத்தை பெற வேண்டும் என்பதற்காக, ராபுனி நான் பார்வை பெற வேண்டும். ஏய், அவங்க யார் பா கத்திக்கிட்டு இருக்கா, அவனை கூட்டிகிட்டு வா, உடனே எல்லாம் அப்படி வந்துடுவான். பை வா வா வா, தலைவர் ஒன்று கூப்பிட்றாரு, வா. கேட்குறாரு இயேசு, உனக்கு என்ன வேண்டும், இவருக்கு தெரியாதா, அவனுக்கு தான் பார்வை இல்லையே, பார்வை தானே வேணும், தெரியாதா. இருந்தாலும் அவனுடைய விருப்பத்தை கேட்குற பாருங்க. ஒரு சிலர் என்ன கேட்பாங்க, எனக்கு காசு வேணும், பொண்ணு வேணும், பொருள் வேணும் அப்படின்னு. எனக்கு அதெல்லாம் வேணாம், ராபுனி பார்வை பெற வேணும். பார்வை பெற்றான். அப்போ அவன் போகிற வேகத்தை கவனிச்சிங்கன்னா அது நற்செய்தியில் ரெண்டு மூணு இடத்துல வரும், அது முக்கியமான கருத்தை சொல்லுது. போர்வையை உதறிவிட்டு துள்ளி குதித்து ஓடுகிறான். அந்த போர்வை அவனை அடக்கி வைத்திருந்த குருட்டுத்தனம், இதுவரைக்கும் அடிமைத்தனத்தில் இருந்தான், இனி அடிமைத்தனம் இல்லை, இயேசுட்டு போயாச்சு, இனிமேல் நமக்கு மீட்பு கிடைக்கும். அதே போல தான் அந்த சமாரிய பெண் குடத்தை எடுத்துக்கொண்டு தண்ணீர் எடுக்க வந்தாள்,
குடத்தை அங்கேயே வைத்துவிட்டு ஊருக்கு சென்றார். இயேசுவை அறிவித்த முதல் அப்போஸ்தல பெண்மணி. சீயிங் இஸ் பிலீவிங், பிலீவிங் இஸ் சீயிங், ஹேவிங் சீன் ஃபாலோயிங். சுத்தமான பார்வை நம்பிக்கைக்கு இட்டு செல்கிறது, சுத்தமான நம்பிக்கை பார்வைக்கு இட்டு செல்கிறது, பார்வைக்கு பின்பற்ற அழைத்து செல்கிறது. அவன் இயேசுவின் பின்னால் செல்கின்றான். ஹி ஃபாலோட் ஹிம் அலாங் த ரோட். மார்க் 19:2. அவன் சாலை வழியாக இயேசுவை பின்தொடர்ந்தான். வி ட்ரூலி ஆர் விஷுவலி வீக். அவர் வில் வீக்கன் பை த சென் டிம்ஸ் த ட்ரூத் இன் அவர் இன்டெலிஜென்ஸ், மேக்கிங் அஸ் பிக் அவுட் வாட் இஸ் நாட் சூட்டபுள் ஃபார் அஸ். உண்மையிலேயே நாம் பார்வையில் பலவீனர்களாக இருக்கிறோம். நமது விருப்பம் பாவத்தினால் பலவீனம் அடைகிறது. நமது அறிவு உண்மையை குறைக்கிறது. அவே கூர்மையான கவனம் இருந்தால்தான் ஒரு கருத்தை பற்றி தெளிவாக நாம் பெற முடியும். ஹீ ஹூ ப்ரேஸ் சேஞ்சஸ் ஹிஸ்டரி. போப் ஜான் பால் செகண்ட், நம்முடைய முன்னாள் போப்பாண்டு, இப்பொழுது புனிதமானவர், பிரார்த்தனை செய்யும் ஒவ்வொருவரும் சரித்திரத்தையே மாற்றுகிறார். சேஞ்ச் த டெஸ்டினி. டெஸ்டினா என்ன? நமக்கென்று ஒரு ஒரு குறிக்கோள். நமக்கு என்ன இருக்கும்? இப்போ நமக்கு பிறந்தது தெரியும், இறந்தது தெரியுமா? தெரியாது. என்னைக்கு கடவுள் அழைக்கிறாரோ போக வேண்டியதுதான். பட்டணத்தார் அழகாக சொல்லுவார், காதோரம் நரைச்ச முடி கதை முடிவை காட்டுதடா கந்தையா. நான் நரைச்சிருச்சுன்னா வயசாயிடுச்சுன்னு அர்த்தம், போக வேண்டியதுதான். அது என்றைக்கோ சில பேருக்கு கிரேஸ். பைபிள் என்ன சொல்லுது? சாதாரணமாக 60 வயசு ஒரு மனுஷனுக்கு, 70னா இன்னும் கொஞ்சம் உனக்கு கிராண்டட் பண்ணியிருக்கிறாரு, 80னா இன்னும் கொஞ்சம் அதிகமாக உனக்கு அருளை கொடுத்துருக்கிறார். இவ்வளோதானே தவிர அதிகபட்சம் போனால் 100, அதுக்குள்ளார உனக்கு தள்ளாடி போயிடும். பார்த்துக்கிறவங்க கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிட்டாங்கன்னா உன்னால் குழப்பம் நடத்த முடியும், இல்லைன்னா போயிடும். இது பெரிய கஷ்டம். ஜெபமானது இந்த டெஸ்டினியே மாற்றுது. ப்ரேயர் அண்ட் கன்சிஸ்டன்சி கேன் சேஞ்ச் த காட்ஸ் வில். அப்படின்றதுக்கு ஒரு கதை. எப்படின்னா, ஒரு சன்னியாசி ஒருத்தர் மலைக்கு போகிறாரு, தப செய்யறதுக்காக போகிறாரு. மலை அடிவாரத்தில் ஒரு குடிசை ஒன்று இருக்குது. அவருக்கு வேண்டிய பணி உடையெல்லாம் செஞ்சாங்க, படுக்கிறதுக்கு சாப்பாடு எல்லாம் ஏற்பாடு பண்ணி நல்லா கவனிச்சுக்கிட்டாங்க. அந்த விருந்தோம்பலில் ரொம்ப சந்தோஷப்பட்டு அடுத்த நாள் காலையில் கேட்டார், ஏம்மா உங்களுக்கு என்ன வேணும்? நான் போய் கடவுள்கிட்ட போய் ஜெபிக்க போகிறேன், உங்களுக்காக நான் ஜெபிச்சுட்டு வரனே அப்படின்னாரு. எங்களுக்கு என்ன ஐயா வேணும்? நீங்கள் தான் பார்க்குறீங்களே, எங்களுக்கு குழந்தை இல்லை, குழந்தை வேணும். அதானே நான் வேண்டிக்கிட்டு வரேன் அப்படின்ட்டு போனார். போனார், இறைவனை பார்த்தாரு, தர்ஷன் பெற்றார், மறக்கலை. கடவுளே, கீழே ஒரு குடும்பம் இருக்குது, நல்லா பக்தி உள்ள குடும்பம், அவங்களுக்கு வந்து குழந்தை இல்லை, ஆகவே ஒரு குழந்தை பாக்கியத்தை கொடுங்களேன். கடவுள் நினச்சினா அவங்களுடைய டெஸ்டினியில் குழந்தை இல்லைப்பா, அதை ஏற்றுக்க சொல்லுப்பா அப்படின்ட்டு. சரி, கடவுள் சொன்னாச்சு. இறங்கி வந்தார், அம்மா வேண்டிக்கிட்டம்மா, நான் மறக்கலம்மா, உங்களுக்காக கடவுள்கிட்ட கேட்டேன். கடவுள் என்ன சொல்லிட்டாரு? உங்கள் இதில் குழந்தை பாக்கியம் என்பது இல்லையா அப்படின்ட்டாருமா. சரி, கடவுளுடைய சித்தம், எங்கள் பாக்கியம் அப்படின்னு இவங்களும் அமைந்த மனதில் ஏற்றுக்கிட்டாங்க. ஆச்சுங்க, ஒரு 5-6 வருஷம் ஆச்சு. இவர் திருப்பி போகிறாரு, அதே குடிசை இருக்குது. அடையே இன்னும் அவங்க இருக்கிறாங்களோ இருக்கு, ஒரு எட்டி பார்த்துட்டு வரலாமேன்னு போய் பார்க்குறாரு. வெளியில் 2 பிள்ளைங்க விளையாண்டுக்கிட்டு இருக்குது. போய் என்னம்மா நல்லா இருக்கிறீங்களா? நல்லா இருக்கா ஐயா. சரி, வெளியில் 2 பிள்ளைங்க விளையாடுது, யார் பிள்ளைங்கம்மா? அவங்க சொந்தக்கார பிள்ளைங்களா இல்லை தத்து எடுத்தீங்களா? இல்லை இல்லை, எங்கள் பிள்ளைங்க ஐயா. உங்கள் பிள்ளைங்களா? கடவுள் தான் உங்களுக்கு பிள்ளைங்களே இல்லைன்னு சொன்னாரே, எப்படி பிள்ளைங்க வந்துச்சு? அதுவா, அது 2வது கதை. நீங்கள் போன பிறகு இன்னொரு சன்னியாசி ஒருத்தர் வந்தார், அவருக்கு இதே போல் பணிவிடை செஞ்சோம். அவரும் எங்ககிட்ட கேட்டார், நான் கடவுள்கிட்ட போய் வேண்டிக்கிட்டு வரேன்னு சொன்னார். வேண்டினார், வந்தார், கடவுள் உங்களுக்கு வரத்தை கொடுத்துட்டாருமா, உங்களுக்கு குழந்தை பிறக்குமா அப்படின்னு சொன்னார். 2 குழந்தைய பெற்றுட்டோம். இவனுக்கு ஆச்சரியத்தை விட கோபம் தான் அதிகம். நேராக கடவுளை உண்டு இல்லைன்னு பார்க்குறம்பான்னு சொல்லி மலை மேலே ஏறுறார். வேக வேக ஏறினார், போய் உட்கார்ந்தார். ஒன்றும் துதி தோத்திரம் நன்றியெல்லாம் ஒன்றும் கிடையாது. இங்கே வாசிக்கிறோம், முதல்ல பஞ்சாயத்தை முடிச்சுப்போம். ஒன்று என்ன ஐயா, என் மேலே இவ்வளோ கோபமாக இருக்கிற? நான் கேட்டேன், இல்லைன்னு சொன்னேன், இன்னொருத்தன் கேட்டான், அவனுக்கு கொடுத்துட்டேன். இது என்ன நியாயம்? ஒரு கண்ணில் வெண்ண ஒரு கண்ணில் சொன்னாம்பா, நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். அப்போ ஐயா கோச்சிக்காதப்பா, நீ ஒரு அமைதியான ஆள், நீ கேட்ட நான் இல்லைன்னு சொன்னேன், சரின்னு சொல்லி போயிட்டேன். 2வது ஒருத்தன் வந்தா பத்தியா, அவன் விடாக்கண்டன் கொடாக்கண்டன். என்ன ஆச்சு? அவன் உக்காந்தான்,
நீ எனக்கு கொடுத்தா தான் ஆச்சு இந்த இடத்த விட்டு போக மாட்டேன் அப்படின்னு உட்காந்து ஒரே பிடிவாதமாக ஜபம் செய்ய ஆரம்பிச்சிட்டான், உண்ணாவிரதம் ஆரம்பிச்சிட்டான். ஐயோ என்ன, அதுவும் அவனுக்காகன்னா பரவாயில்லை, இன்னொருத்தருக்காக தானே கேட்குறான் அப்படின்னு சொல்லி என் எண்ணத்தை மாற்றிக்கிட்டேன்பா. காட் கேன் சேஞ்ச் இஸ் டெஸ்டினி, காட் கேன் சேஞ்ச் இஸ் வில். விடாத ஜபம் நிச்சயமாக ஆண்டவருடைய பிடியை தளர்த்தும், நமக்கு வேண்டியதை கொடுக்கும். அதுதான் ஆண்டவர் நமக்கு தருகின்ற பாடம். ஆகவே எங்கள் அனுதின உணவை இன்று எங்களுக்கு தாரும் என்று ஜெபிக்கின்றோம் இல்லையா, தொடர்ந்து ஜெபிப்பது நாம் ஆண்டவருடைய அந்த கருணையில நம்பிக்கை வைப்பதாகும். Wherever you see another, there I am. Rabbinical saying concerning God. எங்கெல்லாம் நீ மற்றவரை பார்க்கிறாயோ அங்கெல்லாம் நான் இருக்கிறேன். கடவுள் எல்லா இடத்திலும் நிறைந்திருக்கிறார். Jesus, son of David, have pity on me. இயேசுவே தாவீதின் மகனே, என் மீது இறங்கும். ஏற்று வரம் அருளும் இறைவா, காக்கும் கரங்களினால். ஆமேன், ஆமேன். ஜெபிப்போமாக. இறைவா, இந்த வியத்தக ருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள். உம்மை பின் பலனை இடவிடாமல் அனுபவிக்க அருள் புரியுமாறு உமை மன்றாடுகிறோம். இறைவனாக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. அன்பார்ந்த சகோதர சொல்லி, அன்பார்ந்த தொலைக்காட்சி விசுவாசிகளே, திருப்பலியின் துவக்கத்தில் நான் குறிப்பிட்டது போல அறிவித்தது போல எங்கள் அன்பொழி தொலைக்காட்சி சேவைக்கு, திருப்பலிக்கு மற்றும் அன்பொழி நடைபெற நீங்கள் உதவுகின்ற காணிக்கை, திருப்பலி காணிக்கையோ வேறு எந்த வகையில் நீங்கள் அனுப்புகின்ற பணம் பேங்க் வழியாக அனுப்பினால் பிரச்சனை இல்லை. இரண்டு அக்கௌண்ட்கள் உண்டு, பர்சனல் அக்கௌண்ட் அண்ட் ஜாயிண்ட் அக்கௌண்ட். உங்களுடைய வெப்சைட்டில் பார்த்தீங்கனாலும் தெரியும், உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், ஒரு சிலர் தொடர்ந்து அதை கடைபிடிக்கிறீர்கள். இந்த வெஸ்டர்ன் யூனியன் மற்றும் மணிகிராம்னு சில பேருக்கு பேங்க் தூரமாக இருக்குது, அருகிலே இது இருக்குதுன்னு சொல்லி செய்கிறீங்க, அதை என்னுடைய பெயருக்கு அனுப்புவதை தவறுங்கள். இப்பொழுது 70 வயதுக்கு மேலே வெளிநாட்டில் ஒரு சில நாடுகளில் அந்த 70 வயதுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு திருப்பி அனுப்பிடுறாங்க. ஆகவே அதற்கு மாற்று ஏற்பாடாக அன்பொழி அட்மின் என்று ஜெய்சிலி அவருடைய அக்கௌண்ட்டில் நீங்கள் அனுப்பலாம். அவருடைய ஆதார் கார்டு மற்றும் எண்ணங்கள்லாம் உங்களுக்கு அனுப்பி வைக்கப்படும். அதை நீங்கள் அல்லது பேங்க்லையும் அனுப்பலாம். அவை தயவுசெய்து அதை கவனத்தில் கொள்ளுங்கள், பிறருக்கும் அதை அறிவியுங்கள். ஜெபிப்போமாக. எல்லாமுள்ள இறைவா, முத மக்களாகி நாங்கள் ஒப்பு கொடுத்த அந்த திருப்பலியின் வழியாக நாங்கள் எல்லாம் வளமும் நலமும் பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாமுள்ள இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. தந்தை மகன் தூயாவியாரின் பேராலே. ஆமென்.